குடியரசு தின விழாவில் பங்கேற்கும் அலங்கார ஊர்திகளை வல்லுநர் குழு தேர்வு செய்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம் அளித்துள்ளார். குடியரசு தின விழாவில் தமிழக அரசின் அலங்கார ஊர்தி இடம்பெறாதது குறித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். இதற்கு பதிலளித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழக அலங்கார ஊர்தி குறித்து முதல் மூன்று கட்டத்தில் வல்லுநர் குழு பரிசீலனை செய்ததாகவும், ஆனால் அந்த வல்லுநர் குழுவின் இறுதி பட்டியலில் தமிழக ஊர்தி இடம்பெறவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். 29 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் 12 மாநிலங்களின் அலங்கார ஊர்திகள் மட்டுமே இந்த ஆண்டு குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று அளித்துள்ள விளக்கத்தில் வல்லுநர் குழுதான் மாநில அலங்கார ஊர்திகளை தேர்வு செய்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் மேற்கு வங்க மாநிலத்தின் அலங்கார ஊர்தி குடியரசு தின விழாவில் இடம்பெறாதது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம் அளித்துள்ளார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உள்ளிட்ட அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை இந்தியர்கள் ஒவ்வொருவரும் நினைவில் வைத்துள்ளதாகவும், எந்தெந்த மாநிலங்களின் ஊர்திகள் பங்கேற்க வேண்டும் என்பதை மத்திய அரசு முடிவு செய்ததில்லை, மாறாக வல்லுநர்கள் குழுவே முடிவு செய்வதாக தெரிவித்துள்ளாா்.